வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இந்த சீமா. அவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி விமர்சிக்கிற அருகதையோ யோகிதையோ கிடையாது. மத்திய அரசாங்கத்தை துணிந்து எதிர்த்து நிற்கிற வலிமை உடையவர்கள், மன வலிமையும் கிடையாது, நேர்மையும் கிடையாது, ஒரு நெஞ்சில தைரியமும் கிடையாது. அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிற பொதுச்செயலாளர், அந்த பொதுச்செயலாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதுதான் அம்மாவும் எம்ஜிஆர் அவர்களும் உருவாக்கியது. அதை மாற்றி பாரதிய ஜனதா கட்சி, 1000 ரஜினிகாந்துகள் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது. சசிகலா அவர்களை வந்து அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் சுத்தமா மறந்துட்டாங்க. அதனால வந்து அவர்கள் வந்து இந்த அரசியல் களத்திலேயே வந்து இல்லை. சீமானுக்கு விலாசமே என்டிடி பிரபாகர், அந்த விடுதலை புலிகளுக்கு தாம் ஏதோ ஒரு ஆதரவானவர் என்பதுதான். அந்த பிரபாகரனையே உருவாக்கியது எம்ஜிஆர். வெளியிலிருந்து வருகிறவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு வக்கற்ற நிலையில அதிமுக இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் தனியாக ஒரு கட்சியை துவக்கி அவரது கட்சி அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி என்ற அளவுல ஒரு கூட்டணிகளை, இன்னும் பிற கட்சிகள் என்ற அளவுல கூட்டணியை அமைத்து பலன் அளிக்கிற, இந்த கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய சொற்கள் செயல்கள் என்பதை இப்பொழுது காலம் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறோம். தலைவர்களுக்கு அதிமுக பஞ்சம் இல்லை. அதனால வெளியிலிருந்து தலைவர்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் ஒன் வாய்ஸ் வியூவர்ஸ். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் a man who does not need any introduction. இதை வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், மிஸ்டர் கே சி பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மிஸ்டர் கணேஷ், நல்லா இருக்கேன். ஓகே சார். சார், டைரக்டா குவஸ்டின்ஸ்க்கு போகலாம், ஏன்னா வந்து எங்களோட வியூவர்ஸோட குவஸ்டின்ஸ் நிறைய இருந்தது, நான் அதுல இருந்து எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். ஏடிஎம்கே பிளவுபட வாய்ப்புகள் இருக்கிறதா? எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில? இல்ல, அதாவது திரு ரஜினிகாந்த் அவர்கள் உடைய அரசியல் நிலைப்பாடு, அவரது கட்சி துவக்கம் என்பது வந்து சில மாறுதல்களுக்கு வந்து உட்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி என்ற அளவில் ஒரு கூட்டணியை அமைக்க முற்படுகிற பொழுது யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப திரு ஓபிஎஸ் அவர்கள் ரஜினிகாந்தை ஆதரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். அந்த இடத்துல வந்து சில பிரச்சனைகள் வந்து வரலாம் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே சார், அப்படி இருக்கிற நேரத்துல இப்ப வந்து அது வந்து சாத்தியம் ஆகுமா? அதுக்கு வந்து இபிஎஸ் உடன்படுவாரா? உங்களோட கருத்து என்ன? நீங்க அதை ஆதரிப்பீங்களா ரஜினிகாந்த் வந்து ஏடிஎம்கே ஓட தலைமை பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு? அதாவது அதிமுகவுடைய தலைமை பொறுப்புங்கிறது அதிமுக தொண்டர்கள் இருந்து என் போன்ற லட்சக்கணக்கான அந்த தொண்டர்கள் இருந்துதான் எடுக்கப்படணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மாவும் சரி, போதுமான பாதுகாப்புகளை இந்த கட்சிக்கு, தொண்டர்களை பாதுகாப்பு அரணாக நிறுத்தி அவர்கள் கையில இந்த கட்சியை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் செய்த தவறே அந்த விதியை திருத்தி ஒரு 2-3000 பொதுக்குழு உறுப்பினர்கள் என்பவர்களை திரட்டி ஒரு 30 அமைச்சர்கள், அவர்கள் இடத்துல 6-50 இருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ற அளவில் இதை சுருக்கியதுதான் இன்றைக்கு பிரச்சனை. மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது எந்த மத்திய அரசாங்கமோ நினைத்தால் இந்த அமைச்சர்கள் வந்து குற்றத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, அவர்களை வந்து அந்த மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்தி விட முடியும். இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் அதிமுக தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்ன ஒருவேளை திட்டமிடலாம் என்றால், ரஜினிகாந்த் அவர்கள் தனியாக ஒரு கட்சியை துவக்கி அவரது கட்சி அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி என்ற அளவுல ஒரு கூட்டணிகளை, இன்னும் பிற கட்சிகள் என்ற அளவுல கூட்டணியை அமைத்து அதிமுகவை ஒரு மைனாரிட்டி பார்ட்னராக கொண்டு வந்து ரஜினிகாந்த் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்துவதற்கு முற்படலாம். இதுல வந்து ஓபிஎஸ் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்வார், துரோகித்து விடுவார் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை சார்ந்து இருக்கிற அந்த அமைச்சர்கள் கூட மத்திய அரசாங்கம் நினைத்தார் சுலபமாக இவர்களை வந்து அவர் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு சென்று விட முடியும். அதனால இந்த அமைச்சர்களை நம்பி இந்த கட்சி இல்லை. அதிமுக கட்சி என்பது அதிமுக தொண்டர்களே, அதாவது அமைச்சர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை விரும்புகிறார்களுடைய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும்
பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியவே விரும்பல. அப்புறம் எங்க பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகிற திரு ரஜினிகாந்த் அவர்களை விரும்புவது? அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பது என்பது எம்ஜிஆர் வழிவந்த என் போன்ற லட்சோப லட்சம் தொண்டர்களிலே இருந்து தலைமை பொறுப்புக்கு வரணும், அந்த தொண்டர்களால ஆட்சி அமைக்கப்படணும், எம்ஜிஆரது கட்சி எம்ஜிஆரது ஆட்சியாக அது முழுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். சரிங்க சார். இப்ப வந்து ரஜினிகாந்த் வந்து என்ன பேசப்படுது அப்படின்னா, ரஜினிகாந்த் தனியா கட்சி ஆரம்பிச்சார்னா அது ஏடிஎம்கேயோட ஓட்ஸ்க்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு பாதகமா அமையும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. சோ அதனால வந்து ரஜினிகாந்தும் உள்ள வந்துட்டேன்னா அந்த ஓட்டோட பர்சன்டேஜ் வந்து அப்படியே இன்டாக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நீங்க அப்படி ஃபீல் பண்ணலையா? இல்ல, இது வந்து ரொம்ப ஹைபோதெட்டிக்கல். வி வில் கிராஸ் தி பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ். ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல கட்சியை ஆரம்பிக்கட்டும், அதுக்கு அப்புறம் அதனுடைய நிலைப்பாடை பத்தி நம்ம பேசுறது, அதனுடைய சாதக பாதகங்களை பற்றி நம்ம வந்து விவாதிப்பதுங்கிறது சரியா இருக்கும். சரிங்க சார். அப்ப இபிஎஸ் இதுக்கு ஒத்துப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை வந்து சிஎம் கேண்டிடேட், ஏன்னா ஏற்கனவே வந்து மிஸ்டர் இபிஎஸ் வந்து அவரோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாரு இல்லைங்களா? அப்போ வந்து அதுக்கு வந்து ஓபிஎஸ் வரல இனிஷியலா, பட் இபிஎஸ் ஆரம்பிச்சுட்டாரு. அவர் வந்து ஒவ்வொரு இடமா போய் வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்கிட்டாரு. இப்ப திடீர்னு வந்து ரஜினிகாந்த் தான் வந்து சிஎம் கேண்டிடேட் நீங்க கிடையாது அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துப்பாரா? அதுக்கு வந்து அவரை சார்ந்து இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒத்துப்பாங்களா? சோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர்கள் வந்து மிக நேர்மையானவர்கள் அல்ல. மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போரிடுகிற, மத்திய அரசாங்கத்தை துணிந்து எதிர்த்து நிற்கிற வலிமை உடையவர்கள். மன வலிமையும் கிடையாது, நேர்மையும் கிடையாது, ஒரு நெஞ்சில தைரியமும் கிடையாது. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். ஓகே, அப்படி நீங்க பாக்குறீங்க. சரி, அப்போ ஒரு ரஜினிகாந்த் வந்து திடீர்னு வந்து சேர்றாருன்னு வச்சுப்போம், நீங்க வந்து எப்ப சார் அவரை சப்போர்ட் பண்ணுவீங்க? எந்த ஒரு கோட்பாடுல ஓகே ரஜினிகாந்த் நம்மளோட சேரட்டும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க? எப்ப வந்து வேண்டாம் அவரு தேவையில்லை அப்படின்னு நினைப்பீங்க? எப்படி யோசிப்பாங்க? அதிமுக தொண்டர்கள் என் போன்றவர்கள் விரும்புவது என்பது அமைய இருக்கிற அந்த ஆட்சி அதிமுக ஆட்சியாக இருக்கணும், எம்ஜிஆருடைய ஆட்சியாக இருக்கணும். இரட்டை இலை சின்னத்துல நின்று வென்று வருகிற எம்ஜிஆர் தொண்டர்கள் பெரும்பான்மை பலத்தோடு அமைய இருக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கணும். அதுல ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்களும் இணைகிறாரா அப்படிங்கறத வந்து பரிசீலிக்கலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் வந்து விரும்பல. திரு பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதிநிதியாக சார், அப்ப ஒரே ஒரு ஸ்மால் குவெஸ்டன், நீங்க அப்ப ரஜினிகாந்த் வந்து சிஎம் கேண்டிடேட்டா இருந்தா ஓகே? அதாவது வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறது ஒரு அதிமுக தொண்டர் மட்டுமே தான் முன்னிறுத்தப்படணும். வெளியிலிருந்து வருகிறவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு வக்கற்ற நிலையில அதிமுக இல்லை, வலிமையான தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு ஆட்சி அமைப்பதுங்கிறது வந்து சினிமா பட ஷூட்டிங் இல்ல, யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி முடிவு பண்றதுக்கு. கரெக்ட் தான் சார். அப்படி இருக்கும்போது ஆனா வந்து வெளியிலேருந்து நாங்க வந்து பார்க்கும்போது இபிஎஸ் ஒரு சைட்ல வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு, ஓபிஎஸ் ஒரு சைட்ல இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. எலெக்ஷன் இன்னொரு எப்படியும் வந்து இயர் எண்ட் வந்துருச்சு, இன்னொரு 3 மந்த்ஸ்ல கூட வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கான்ஸ்டன்டாவே இல்லையே சார். ஏன்னா வந்து டிஎம்கே வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருந்து அவங்க வந்து அவங்களோட போக்குல வந்து போயிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒரு சைட்ல போறாரு, ராசா ஒரு சைட்ல போறாங்க, ஸ்டாலின் ஒரு சைட்ல போறாங்க, அவங்க பிரச்சாரத்தை கட்டுக்கோப்பா கரெக்டா நடத்திட்டு இருக்காங்க. பட் இங்க வந்து யாருமே வந்து ஒரு ஸ்டெடியா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்காவே இருக்கிறதுனால மக்கள் கிட்ட ஏடிஎம்கேவோட அந்த என்ன சொல்றது அந்த ஒரு ஏக்கம், எப்போனா வந்து நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், எப்போ வந்து ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்து வந்து நம்ம இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை எப்படி பாக்குறீங்க? நாளை நாளை ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றாக இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து துவக்கிறாங்க. அது நாளைக்கு வந்து நடக்குது. ரெண்டாவது, அதிமுக என்பது வந்து ஒரு இபிஎஸ் நம்பியோ ஒரு ஓபிஎஸ் நம்பியோ இல்லை, 1.5 கோடி அதிமுக தொண்டர்களை நம்பி இருக்கிற இயக்கமாகத்தான் அதிமுக இருக்கு. அதனால வந்து இவர்களை நம்பி வந்து அதிமுக இல்லை. பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தானே சார், எந்த ஒரு கையெழுத்து போடுறதா இருந்தாலுமே வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டாதான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா,
இப்ப வந்து அன்பார்ச்சுனேட்லி அண்ணா திமுகன்றது வந்து முதல்ல எப்படி எம்ஜிஆர் இருந்தது, அப்புறம் அம்மா இருந்தது, இப்ப வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ரெட்டை கொடை கூடல் துப்பாக்கி மாதிரி அவங்க செயல்படுறாங்க, அப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இதை வந்து எப்படி பாக்குறீங்க? அது வந்து பாரதிய ஜனதா கட்சியால உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பு என்பது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் சேர்ந்து கையெழுத்திடலாம் என்பது வந்து அந்த உருவாக்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சியால ஏற்படுத்தப்பட்டது. எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் உருவாக்கியது அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிற பொதுச்செயலாளர், அந்த பொதுச்செயலாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதுதான் அம்மாவும் எம்ஜிஆர் அவர்களும் உருவாக்கியது. அதை மாற்றி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கை பாவைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இபிஎஸ் ஓபிஎஸ் என்பவர்களை அவர்களது பிரதிநிதிகளாக அதிமுகவில் நியமிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். பட் அதுதானே சார் ட்ரூத்ஃபுல்லாகவும் இருக்கு. இப்போதைக்கு நடைமுறை வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க சொல்றதுதான் வந்து நடக்கிற மாதிரி இருக்கு. பட் பிஜேபி இஸ் ஆல்சோ புட்டிங் சோ மச் ஆஃப் ப்ரெஷர் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியை வந்து சாச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு ஏக்கம் இருக்கிறது. அது வந்து சாய்க்க முடியுமா நீங்க வந்து? ஏன்னா வந்து இந்த பவர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டூ பீப்புள் அண்ட் தோஸ் டூ பீப்புள் ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி. அப்படி இருக்கும்போது இந்த கட்டமைப்புக்குள்ள உடைச்சிருவாங்க. ஏன்னா திஸ் இஸ் பீன் ஹேப்பனிங் இன் அதர் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ இல்லைங்களா? நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம்னா எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே பிஜேபி அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து அதற்கு விதிவிலக்கு, ஏன்னா தொண்டர்களாலதான் அந்த தலைமை வந்து உருவாக்கப்படணும் அப்படிங்கறதுதான் அதிமுகவுடைய அந்த அடிப்படை விதி. இவர்கள் செய்த அந்த தவறு அந்த விதியை மாற்றியதுதான். அந்த இடத்துலதான் என் போன்றவர்கள் வந்து ஆரம்ப காலம் முதலே 2017 முதலே இல்ல எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த தொண்டர்களை பாதுகாப்பு கவசமாக நிறுத்தி இந்த கட்சியை பாதுகாக்கிற ஒரு வலிமையாக பாதுகாக்கிற பொறுப்பை வந்து தொண்டர்கள்ட்ட கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம வந்து மாற்றக்கூடாதுங்கிற கருத்தை முன்வைத்தேன். 2018 இருந்தே பாரதிய ஜனதா கட்சியை நாம் எதிர்த்து அரசியல் செய்யணும், அப்பதான் அதிமுக ஒரு வலிமையான கட்சியாக மக்கள் மனதுல இருக்கும், தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்கிற கட்சியாக நாம் நிற்கணும். இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து சொல்லிட்டு வர்றேன். அந்த கருத்துக்கள் நாம் கூறிய இந்த 4 ஆண்டு காலம் கூறிய கருத்துக்கள் எல்லாமே வலிமையானது உண்மையானது, இந்த கட்சிக்கு பலன் அளிக்கிற இந்த கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய சொற்கள் செயல்கள் என்பதை இப்பொழுது காலம் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறோம். ஓகே சார், இப்ப லேட்டஸ்டா இன்னொரு ட்ரெண்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு தெரியாதது கிடையாது. இப்ப வந்து எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தை வந்து குறை சொல்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிபிக்கா போயிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அவரோட ஆட்சி காலம்ன்றது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே ஆட்டாலையும் பார்க்கப்படுது. இப்ப லேட்டஸ்டா வந்து அதை வந்து அதை அசிங்கப்படுத்துறதாவே வந்து எல்லா டிவிலையும் எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது ஏன் அது ஒரு பெரிய ஒரு சீமான் பேசுறது சொல்றீங்களா? வேற யார் பேசுறது? நிறைய பேர் புகழ்ந்துதான் பேசுறாங்க. ஆமா, மூத்த பத்திரிகை புகழ்ந்துதான் பேசுறாங்க. சீமான் மட்டும்தான் சில விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்கிறார். அதாவது சீமானுக்கு விலாசமே எல்டிடி பிரபாகர், அந்த விடுதலை புலிகளுக்கு தாம் ஏதோ ஒரு ஆதரவானவர் என்பதுதான். அந்த பிரபாகரனையே உருவாக்கியது எம்ஜிஆர். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்து தனி ஈழம் அமைப்பதற்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தவர் எம்ஜிஆர். ஆனால் அவர்களிடத்திலே பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இந்த சீமான். அவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி விமர்சிக்கிற அருகதையோ யோகிதையோ கிடையாது. சார், இன்னொரு லாஸ்ட் கப்பல் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் சார். அதாவது வந்து இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட், ஏன்னா நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. பட் இபிஎஸ் ஏற்கனவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பட் ஏன் ஒன்னா இல்லைன்னு அந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி 27th ரெண்டு பேரும் நான் அதான் நாளைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபியூச்சர்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போ அதான் அவங்களோட பயணம் இருக்குமா? இல்லாட்டினா திருப்பியும் ரஜினிகாந்த் வந்து 31st கட்டி தொடங்க ஒன்னா அவங்களுக்கு மேல வந்து பிளவு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த இயக்கத்துக்கு தொண்டர்கள் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் திமுகவையும் அதிமுகவையும் இணைத்து விடலாம் என்று 80களில் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா அதிமுக தொண்டர்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கல. அதனால வந்து
இபிஎஸ் ஓபிஎஸ் இல்லைன்னா அதிமுக இருக்காது, இல்ல இவர்களுக்குள்ள பிளவுன்னு அதிமுகக்குள்ள இருக்காது, இவர்கள் தான் அதிமுக அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகளாகத்தான் இங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ரெண்டு பேருமே இம்மெட்டீரியல் டு ஏடிஎம்கே. அதிமுகவுடைய பலம் என்பதே அதனுடைய அடிப்படை கட்டமைப்பும் அதனுடைய தொண்டர்களும் தான். அந்த தொண்டர்களிலே இருந்து ஒரு தலைவர் உருவாகி இந்த இயக்கத்தை பாதுகாப்பார். நிச்சயமா சார். இன்னொரு லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அதாவது வந்து ஏடிஎம்கே நீங்க வந்து கட்சி வந்து ஸ்பிளிட் ஆகாது, அது வந்து எல்லாமே வந்து அடிப்படை தொண்டர்கள் அவங்க மூலமா கட்டமைக்கப்பட்டதுன்னு வந்து நீங்க சொல்றீங்க. இப்ப இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் இல்லாத ஒரு பட்சத்துல நம்ம வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஆன ஒரு சினாரியோ நம்ம எடுத்துப்போமே, அப்ப வந்து செயற்குழு பொதுக்குழு குடி வந்து ஓட்டு எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கிற நேரத்துல அவங்க இல்லாத பட்சத்துல யாரு வந்து அந்த சிஎம் கேண்டிடேட்டுக்கு வந்து பதவிக்கு போட்டி விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? யார் வந்து அந்த போட்டி போடுறதுக்கு தகுதியானவர்கள் இப்போதைக்கு? அதிமுக பல பேர் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. அதிமுக அடிப்படை தொண்டர்களால பொதுச் செயலர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னெடுத்தப்படுவார். இதுதான் வந்து வழக்கம். நிச்சயமாக அந்த பொதுச் செயலர் தேர்தல் நடக்கிற பொழுது நான் அதுல வந்து போட்டியிடுவேன். என் போல பல பேர் தகுதியுள்ளவர்கள் அதிமுக வந்து இருக்கிறாங்க. தலைவர்களுக்கு அதிமுக பஞ்சம் இல்லை. அதனால வெளியிலிருந்து தலைவர்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. ஓகே, ஒருவேளை சசிகலா அம்மையார் வந்து அவங்க வெளியில வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பொதுச் செயலாளர் போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? சசிகலா அவர்களை வந்து அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் சுத்தமா மறந்துட்டாங்க. அதனால வந்து அவர்கள் வந்து இந்த அரசியல் களத்திலேயே வந்து இல்லை. சரி, அதனால வந்து அவங்க போட்டி போட மாட்டாங்க அப்படின்னு இல்ல, போட்டி ஒருவேளை போட்டி போடுறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்க வந்து நாமினேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து போட்டி போட வாய்ப்பு அளிக்கப்படுமா? இல்ல, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ரெண்டாவது, அவங்க போட்டியும் போட முடியாது. ஓகே சார். லாஸ்ட் டூ க்வெஸ்சன்ஸ், அதாவது வந்து இப்ப வந்து இபிஎஸ் அவர் வந்து 2500 ரூபாய் வந்து பொங்கல் பரிசாக வந்து வெளியிட்டு இருக்காரு. அதை வந்து நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? இது அரசியல் ரீதியான ஒரு வெளியீடா இல்லன்னா வந்து கட்சி ரீதியான வெளியீடா, எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க? இதை வந்து எதா இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்படக்கூடியதான, வரவேற்க தகுந்தது தானே? ஓகே. அதாவது கொரோனா காலகட்டங்களால மக்கள் அதிக அளவுல பாதித்திருக்கிற காலகட்டங்கள்ல இப்படி ஒரு நிதி உதவி என்பது அரசாங்கம் செய்கிற பொழுது அது வரவேற்கப்படுவதுதானே. அது எந்த நோக்கத்துக்காக செய்யப்படுங்கிறத விட அதனுடைய பலன் மக்களுக்கு சென்று அடைகிற பொழுது அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். ஓகே சார். நாளைக்கு எலெக்ஷன், திருப்பி எப்பவுமே நான் கேட்கிற ஒரே க்வெஸ்சன், நாளைக்கு எலெக்ஷன் ஓகேங்களா? இப்ப வந்து இப்ப இருக்கிற நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து கட்சி தேர்ந்தெடுத்த ஏடிஎம்கே கேண்டிடேட் ரஜினிகாந்த் தனியா நிக்கிறேன், டிஎம்கே தனியா நிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாருமே சொல்றது டிஎம்கே தான் வெற்றி பெறுவாங்க, தம்பிங் 200+ அப்படின்றாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏடிஎம்கே வின் பண்ண சான்சஸ் உண்டா நாளைக்கு எலெக்ஷனா இருந்தா? லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட நேர்மையான புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இந்த இயக்கத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நல்ல அரசியல் ஞானமும் மக்களுக்கு தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையும் இருக்கிற அதிமுக தொண்டர்களை முன்னிறுத்துகிற பட்சத்தில் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். 1000 ரஜினிகாந்துகள் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் கேண்டிட் ஆன்சர்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.